ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு விளாகில் கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு சொல்ல போகிறேன். இந்த விஷயம் மேபி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கலாம், பட் ஆனால் வேறு ரீசனுக்காக நான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்து நான் சொல்கிறது வந்துட்டு வேறு ரீசனுக்காக, ஏன்னா நான் வந்துட்டு இதை ஃபேஸ் பண்ண அதோ ரீசன்ட் டேஸில் நம்ம என்ன தான் நிறைய ஸ்டிச் பண்ணுறோம், நம்மளை நிறைய வெளியிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய என்கொயரி பண்ணுறாங்க, நிறைய துணி கொடுக்குறாங்க தான், ஆனாலும் கூட இன்னுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, மேபி நம்மளை வந்துட்டு இன்னுமே அவங்க வந்து ஒரு நல்ல டெய்லராக வந்துட்டு அங்கீகரிக்கல நான் நினைக்கிறேன், தெரியல. நம்ம அப்படி வந்து நான் சும்மா விளையாட்ட சொல்கிறேன், அப்படி கிடையாது. பட் மேபி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சின்ன கடை தானே இவங்க வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க, சும்மா நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறாங்க, அதனால நம்ம கம்மியாக கேட்டாலும் இது பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மேபி அவங்க நினச்சிருக்கலாம், தெரியல என்னன்னு தெரியல. பட் ஆனால் நான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைமே வந்துட்டு இது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு கஸ்டமர்கிட்ட. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லணும். நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அதனால சொல்லணும். இல்லை அவங்க தெரியாமையே வேணும்னு அவங்க வந்து இது பண்ண போகிறதில்ல, மேபி தெரியாம கூட இந்த மாதிரி பேசலாம் அப்படிங்கறதுனால நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். மேபி டெய்லர்ஸ் வந்து இதை பாருங்க, உங்களுக்கு வந்து நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க என்ன மாதிரியே, ஸோ அதனால உங்களுக்கும் இது ரிலேட்டடா இருக்குதா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா கஸ்டமர் உங்களோட கஸ்டமருக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க, ஸோ அவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா உங்ககிட்ட அப்படி கேட்கறவங்க இதை இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியலவோ, நம்மளும் இப்படிதானே கேட்டிருந்தோம் அப்படின்னு புரியலையோ, அதனால கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், ரொம்ப லேட் பண்ண வேண்டாம், சும்மாவே நான் நிறைய பேசிடுவேன், அப்படி டைம் பத்தாது. என்னன்னு சொல்லிடலாம், என்னன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நெட்லேருந்து ஒரு டிசைன் எடுத்து வந்திருப்பாங்க, ஒரு ஹாஃப் சாரீ, லெகங்கா, பட்டுப்பாவடை அந்த மாதிரி. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கவுனுக்கு தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். பட்டுப்பாவடை சட்டைக்கு இருக்குது, பட் அதிகம் பார்த்தீங்க அப்படின்னா கவுனுக்கு தான். அதுவும் கூட இந்த அம்பர்லா கட்டிங்கில் ஃப்ளேர் வச்சு நெட்டில் சிந்தட்டிக் மெட்டீரியலில் ஜார்ஜெட்டில் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் இந்த கொஸ்டின் வந்துச்சு. மற்றபடி உங்களுக்கு சாரிலேருந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒன்றும் அது பெரிய அளவில் இது வரல, பட் இதுக்கு மட்டும்தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு பட்டுப்பாவடை சட்டைக்கு சொல்கிறேன், பட்டுப்பாவடை சட்டைக்கு நிறைய பேர் வந்து குட்டி பாப்பாவே இருந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி பிளீட்ஸ் வந்து நிறைய வேணும்க்கா, நல்லா அடுக்கடுக்காக நிறைய வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கேட்குறதுல தப்பு இல்லைங்க, அது வந்து எல்லாத்துக்கும் எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம் தான், அது தப்பு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல் அந்த அளவுக்கு இருக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா இந்த விஷயம் மெட்டீரியல் கரெக்டாக கொடுங்கன்னு சொல்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது வந்து பிளவுஸ்க்காக. பட் இது வந்துட்டு இந்த மாதிரி கிளாத்துக்காக, இந்த ட்ரெஸ்ஸுக்காக. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற துணியை வந்து கம்மியாக கொடுத்துட்டு எனக்கு இதே மாதிரி மடிப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வராது. சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட எப்படி சொல்ற லுக் பார்க்க மாட்டாங்க, குவாலிட்டி லுக்கு அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, சும்மா எனக்கு வந்து பட்டுப்பாடு சட்டினா பட்டுப்பாடு சட்டை இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரேட் கம்மியாக ரொம்ப லோ ப்ரைஸில் கேட்குறவங்க தான் அந்த மாதிரி வந்துட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மொத்தம் பட்டுப்பாடு சட்டை பாப்பாக்கு போடணும் அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆனால் ஓரளவுக்கு ஹையாக இருக்கிறவங்க, நல்ல குவாலிட்டி பார்க்குறவங்க, டிசைன் பார்க்குறவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளீட்ஸ் எல்லாம் அழகாக இருக்கணும், துணி ஃப்ளேர் கொடுக்குறோம் அப்படின்னா அது அழகாக இருக்கணும், பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது தப்பு இல்லைங்க, ஆனால் அதுக்கு தகுந்த கண்டிப்பாக மெட்டீரியல் கொடுக்கணும். மெட்டீரியல் கொடுக்காம துளூண்டு மெட்டீரியல் கொடுத்துட்டு எனக்கு வந்து இதில் இருக்கிறது அப்படியே எக்ஸாக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னா எந்த டெய்லர்னாலையும் ஸ்டிச் பண்ண முடியாது, பண்ணி கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுக்குற துணியில் அதை அப்படியே பண்ணி கொடுப்போம் அவ்வளோதான். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அழகாக தெரியாது. இன்னொன்று வந்துட்டு அந்த நீங்கள் ஒரு அம்பர்லா கட்டிங் கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளேர் வராது, சரிங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நிறைய பேருக்கு இங்கே ஃபஸ்ட்டே வந்து கேட்குறவங்களும் இருக்காங்க, அதாவது துணி எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து கேட்குறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி இவ்வளோ எடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவேன், அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ கேட்காம எடுத்துகிட்டு வரவங்க இல்லை தெரிஞ்சே இவ்வளோ கம்மியாக தான், இல்லை இந்த துணியில் தான் நீங்கள் தைச்சு கொடுக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் தச்சு கொடுக்க முடியும். அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டிலருந்து துணி போட்டாலும் உங்களுக்கு தச்சு தர முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் மெட்டீரியல் எடுத்துக்கணும். ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க, அதுக்கு தகுந்த அமௌண்ட்டும் அதுக்கு தகுந்த துணியும் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம அந்த துணிக்கு மேலே ஆசைப்படணும். ஒருத்தர் போடுறாங்க, ஒருத்தர் அந்த துணியை தச்சு போட்டிருக்காங்க, இல்லை அந்த போட்டாலும் அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த துணி போட முடியுமா, எடுக்க முடியுமா, அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு தான் இங்கே நிறைய பேர் சூடு போட்டுக்கிறோமே தவிர அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியறதில்ல, இல்லை அவங்களால அதை பண்ண முடியுமாங்கிறதும் தெரியறதில்ல, ஆனால் அது அழகாக இருக்குது எனக்கு வேணும் அப்படிங்கிறத மட்டும் தான் வந்துட்டு யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது, அது உங்களோட விருப்பம். நீங்கள் போடுறது நான் வேணாம்லாம் சொல்ல முடியாது, அது உங்களோட இது. ஆனால் அதுக்காக வந்துட்டு எங்களை கொண்டாந்து பழைய துணி கொண்டு துணி கொடுத்து போட்டு எனக்கு இது இருக்கிறது அப்படியே வேணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அப்படியெல்லாம் தைக்க முடியாது. பட்டுப்பாடு சட்டை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, மேலே இடுப்புக்கிட்ட மட்டும்தான் அந்த மடிப்பு தெரியும், ப்ளீட்ஸ் தெரியும், கீழே வரப்ப அப்படியே விரிஞ்சு போயிருக்கும். அது தாவணி பாவடிக்கும் பார்த்துருக்கேன், பட்டுப்பாடு சட்டையிலையும் நான் பார்த்துருக்கேன், சரிங்களா? அந்த ப்ளீட்ஸ் வச்சு தைக்கிற இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் ப்ளீட்ஸ் இருக்கும், கீழே வரப்ப அப்படியே விரிஞ்சுதான் இருக்கும். ஆனால் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து அழகாக இருக்குது, எனக்கு வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ப்ளீட்ஸ் மட்டும் நல்லா கீழே வரைக்கும் அப்படியே அழகாக தெரியணும் அப்படிம்பாங்க, ஆனால் துணி மட்டும் துளுண்டு கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்புறம் அதை எப்படி தைக்க முடியும்? அப்புறம் இன்னொன்று அதில் போட்டுக்கிற பாப்பா ஒல்லியாக இருக்கும், நம்ம பாப்பா கொஞ்சம் இதாக இருப்பாங்க, பாடியாக இருப்பாங்க. அப்புறம் அந்த துணிவே இந்த பாப்பாவுக்கு நம்ம தைக்க முடியுமா? நமக்கு தேவை அந்த சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை
மேலே பொறுத்து தான் பிளீட்ஸ் வரும், அந்த பிளீட்ஸை பொறுத்து தான் கீழே வரைக்கும் பிளீட்ஸ் இருக்குமா இல்லை அது விரிஞ்சு போகுமானு தெரியும். ஸோ அதனால நம்ம குழந்தைக்கு எவ்வளோ துணி வேணுங்கிறத கேட்டுட்டு நீங்கள் தயவு செய்து இது கூட பரவாயில்லைங்க, இது கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த ஃப்ராக் கேட்குறாங்க பாருங்க, ஐயோ ரீசன்ட் டேஸில் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. என்ன அப்படின்னா ஒரு அம்பர்லா ஃப்ராக், அது நல்ல ஒரு அதிகமான ஃப்ளாருங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு சிந்தடிக் மெட்டீரியல் நினைக்கிறேன், ஐ திங்க் அதுவாக தான் இருந்த ஞாபகம், டிசைனாக இருக்கிற மாதிரியான ஒரு துணி. ஸோ நல்ல ஒரு ஃப்ளார் இருந்துச்சுங்க, அதில் சிம்பிளாக வந்துட்டு பேட்டர்ன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே அந்த பிக்சரை காட்டி எனக்கு இது இதே மாதிரி ஸ்டிச் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு அதுக்கு டிசைன் வந்து செலக்ட் பண்ணாங்க, எனக்கு கைக்கு இந்த மாதிரி வேணும், நெக்கு இல்லை பேட்டர்ன் இந்த மாதிரி வேணும், வேறு மாதிரி அதில் இருக்கிறதோட வேறு மாதிரி. அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours, கொஞ்சம் நஞ்சு டைம் இல்லை, 2 hours அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகலை, இல்லை அப்படி மாற்றிட்டே இருக்காங்க, இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டே இருக்காங்க. நானும் பொறுமையாக ஓகேங்க பண்ணிக்கலாம், நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே கடைசியாக வந்துட்டு ஓகே ஒரு டிசைன் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. கைக்கு ஒரு மாதிரி, நெக்கு அந்த பாடியில் ஒரு பேட்டர்னு, கீழே அந்த மாதிரி ஃப்ளார் வர மாதிரி எல்லாமே ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் எவ்வளோ வந்துட்டு தையல் கூலி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க, இது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு விதமான டிசைன் சொல்லியிருக்கீங்க, இது வந்து எக்ஸாக்டாக என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது, நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் சொன்னேன். சரி அது கூட அவங்க வந்து ஒன்றும் சொல்லலை சரி அப்படின்னாங்க. ஆனால் ஏன்னா நம்ம தான் ஓரளவுக்கு ரொம்ப கம்மி கிடையாது, ஆனால் ரீசனபிள் ப்ரைஸில் தானே நம்ம பண்ணுறோம், அதனால அவங்க அதையெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் மெட்டீரியல் வைஸ் மெட்டீரியல்னு போகிறப்ப எவ்வளோ கிளாத் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப அது வந்து ரன்னிங்கில் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இதுக்கு. ஸோ கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 meters வேணும், அந்த ஃப்ளாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 meters வேணும்னு வச்சுக்கோங்களேன், 10 meters அப்படின்னு சொன்னோடனே அக்கா என்னங்க இதுக்கு 10 meters சொல்லி, அப்போ வந்து மீட்டரோட காஸ்ட் எவ்வளோ வரும்னா இப்போ எனக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரிய ரொம்ப எக்ஸாக்டாக மீட்டரோட காஸ்ட் தெரியாது, எனக்கு கடையிலேயே அப்பப்போ ஒவ்வொரு ரோல் வரப்போ வேறு வேறு மாதிரி ரேட்டில் வரும். நம்ம நிறைய வந்து இப்போ மெட்டீரியல் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணுறதுனால சில மெட்டீரியல்கெல்லாம் எனக்கு வந்து ப்ரைஸ் ஓரளவுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ இதுக்கு வந்து மீட்டர் வந்துட்டு ஒரு 250 rupees வருங்க, 10 meters தேவைப்படும் அப்படின்னா அக்கா துணிக்கே 2500, அப்புறம் அது போக லைனிங் இருக்கும்ல, லைனிங் வேற அக்கா என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க அக்கா இவ்வளோலாம் இல்லைங்கக்கா, நீங்கள் வந்து கம்மியாக இதிலே பண்ணி கொடுங்க, ஒரு 6 to 7 meters அதுக்குள்ளாரே பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் தாராளமாக பண்ணிக்கலாம்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஃப்ளார் வராது, ஃப்ளார் கம்மியாக தான் வரும் அப்படின்னா ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நானே. அக்கா இல்லை இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி உண்டுனா ஃப்ளார் வேணுங்கக்கா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன், உண்டுனா ஃப்ளார் வேணும்னா உண்டுனா துணி இருந்தால் தானே கண்ணு வரும், துணியே இல்லாத எப்படி கண்ணு ஃப்ளார் வராது, 3 meters கிளாத் இப்போ 7 meters நீங்கள் சொல்கிற மாதிரி போடுறேன் அப்படின்னா 3 meters கிளாத்துக்கு எவ்வளோ துணி இருக்கும், அப்போ அந்த துணியோட ஃப்ளார் கம்மியாகும் இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளார் கம்மியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே சேம் டிசைன் தான், கீழே இருக்கிற ஃப்ளார் மட்டும் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான், ஓகேன்னு சொல்லுங்கப்பா நீங்கள் 7 கூட எடுத்துட்டு வாங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. இல்லைங்கக்கா எனக்கு இவ்வளோ தான் இப்படி தான் வேணும் இதில் இருக்கிற மாதிரி, ஏன்னா அந்த பிக்சர்லேயே ஃப்ளார் இப்படி தூக்கி பிடிச்ச மாதிரி தான் ஃபோட்டோ இருந்துச்சு, ஸோ இப்படியே தான் வேணும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இப்படியே தான் வேணும்னா இதே அளவுக்கு துணி எடுத்துகிட்டு வரணுங்கன்னு எடுத்துகிட்டு வந்தால் தான் தைக்க முடியும், நீங்கள் கேட்குற மாதிரி கம்மியான துணியில் இவ்வளோ ஃப்ளார் வராதுங்கன்னு, நாங்கள் தைக்கிறது ஒரே மாதிரி தான், நீங்கள் 10 meters 50 meters கொடுத்தீங்கனால அதே டைப்பில் தான் தைப்போம், ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு வர துணி பொறுத்து தான் கண்ணு ஃப்ளார் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அக்கா என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க இல்லை எனக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னு அது கொஞ்சம் ஆர்குமெண்ட் போச்சு. அப்புறமா வந்துட்டு இல்லைங்கக்கா சரி வேண்டாம் அவ்வளோலாம் இது பண்ண முடியாது, எடுத்து தைக்கிற கூலி இவ்வளோ இருக்குது, அப்புறம் துணி இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஆச்சு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, நான் அப்போ எனக்கு ஒரு மாதிரி கோவம் கூட தான் வந்துருச்சு, முன்னாடியே நான் எப்படி சொல்ல முடியும், நீங்கள் முதல்ல டிசைனை சொல்லி அதுக்கு நீங்கள் தான் கேட்கணும் அக்கா இதுக்கு இவ்வளோ எவ்வளோ பட்ஜெட் வரும்னு நீங்கள் தான் கேட்கணும், 2 hours டைமை வேஸ்ட் பண்ணது எனக்கு, நான் கடை வேலையை விட்டு போட்டு 2 hours கோந்துட்டு பொழப்புக்கு எடுத்து பண்ணிட்டு கடைசியில் ஆர்டர் இல்லைன்னா எனக்கு தான் லாஸ், உங்களுக்கு ஒரு லாஸும் கிடையாது, உங்களுக்கு என்ன 2 hours உங்களுக்கு வேஸ்ட் ஒன்றும் கிடையாது. ஸோ எங்களுக்கு ஒரு கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு ஒவ்வொரு 1 hour அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா. அப்புறம் சரின்ட்டு வேண்டாம் நான் பரவாயில்ல இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி அப்போ நான் சொன்னேன், கண்ணு ஃபஸ்ட்டு எப்பவுமே இங்கேன்னு இல்லை, நீங்கள் எங்கே போனீங்கனாலும் முதல்ல நீங்கள் கேட்குற துணிக்கு எவ்வளோ துணி வேணும் எவ்வளோ கூலி ஆகும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுங்கள், டிசைன் சொல்லுங்கள், எல்லாமே பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இப்போ நீ 2 hours என்னோட டைம் வேஸ்ட்டு தானே, உனக்கு 1 hour வேஸ்ட்டுங்கிறது மாதிரி எனக்கு என்னுடைய நேரம் வேஸ்ட், பின்னாடி நான் 2 jackets 4 jackets கட் பண்ணி வச்சிருப்பேன், இல்லை வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் அதை பண்ணியிருந்திருப்பேன், அதெல்லாம் எனக்கு வேஸ்ட் தானே, பார்க்க போனே நான் என்னமோ உன் டைமை வேஸ்ட் பண்ண மாதிரி சளிச்சிக்கிறேன் எனக்கு கோவம் தான் அப்படின்னு அப்படிங்காட்டி அப்போ இல்லைங்கக்கா நீங்கள் முன்னாடியே சொல்ல முன்னாடியே நான் எப்படி சொல்ல முடியும், நீ தான் கேட்கணும் அக்கா இதுக்கு எவ்வளோ, ஏன்னா இங்கே வரவங்க நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க, எடுத்தோடனே ஒரு பிக்சர் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பிக்சரை காட்டி அக்கா இதுக்கு எவ்வளோக்கா அப்ராக்சிமேட்டாக வரும் தான் ஃபஸ்ட் கேட்பாங்க, எனக்கு என்கொயரி ஆன்லைனில் வர என்கொயரியுமே அப்படி தான் இருக்கும், ஒரு பிக்சர் அனுப்பி அந்த பிக்சரில் இருக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோங்க அமௌண்ட் வரும், ஸ்டிச்சிங்க்கு ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்பாங்க, நான் ஸ்டிச்சிங்க்கு சொல்லிடுவேன், ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணு எனக்கு இது எக்ஸாக்டாக ப்ரைஸ் தெரியாது இல்லை நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் அவங்க சரி அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர நீ வந்தோடனே நான் வந்து எப்படி சொல்ல முடியும், நீ தான் உனக்கு தேவையை நீ தான் கேட்கணும், நான் வந்து வாலண்டியராக நீ என்ன எதிர்பார்க்குறேனே தெரியாமல் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் எனக்கு கோபமாகவும் வந்துச்சு, ஹார்ஸாக வந்து சொன்னேன் அப்படிங்காட்டி தான் அப்புறம் சரி ஓகேங்கக்கா சரி வேண்டாங்க்கா என்னால் அப்படி அவ்வளோலாம் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்புறம் சரி போயிட்டாங்க. எனக்கு ஒன்றும் எனக்கு அதில் ஒன்றும் நட்டம் கிடையாது, இங்கே இருக்கிற துணி தைக்கிறதுக்கே நமக்கு முடியாமல் தான் கிடக்கிறோம், இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு டிசைனை நீங்கள் தைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து அந்த துணியை நம்ம தைக்க முடியுமான்னு முதல்ல பாருங்கள், உங்களால் முடிஞ்சால்
பண்ணுங்க, முடியலன்னா விட்டுருங்க, அடுத்தவங்களோட வேலையை நேரத்தையும் எடுத்துட்டு கடைசியில் அவங்களே வேற நீங்க குறை சொல்லிட்டு வரீங்க. இந்த மாதிரி 1000 கஸ்டமர்ஸ் இன்னும் இருந்துட்டே தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும், இங்கே இல்லை எல்லா இடத்துலயும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நான் எங்களையெல்லாம் பார்த்தா வந்து சின்ன கடை தானே, துளுண்டு கடை தானே வச்சிருக்காங்க, இது என்ன அப்படின்ட்டு வந்து நினைப்பேன். எங்களையெல்லாம் மனுஷனாவே நீங்க மதிக்கிறதுல போல இருக்கு. அப்ப பெரிய பெரிய கடை நல்லா ஷோ பண்ணி 50,000 வாடகை கொடுத்தா ஓகே, 50,000 வாடகை கொடுக்கறதுக்கு நான் 2,50,000 சம்பாதிக்கணும். அப்புறம் நாங்க அந்த அளவுக்கு சம்பாதிக்கிற நிலைமை இருந்தா நாங்கயே அப்புறம் இந்த துளியூண்டு கடையில கொண்டு போறோம். அதனால கடையை பாக்காதீங்க, கடை எத்தச்சோடு இருந்தா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தேவை உங்க வேலை, உங்களுக்கு தேவையான வேலை நல்லா நடக்குதா நல்லா கிடைக்குதா அப்படின்னு அப்படி இருந்தா போதும். மத்தபடி கடை கொண்டு இருந்தானே வீட்டுல ஏதாவது வச்சு தச்சானே அது வந்து உங்களுக்கு மேட்டரே கிடையாது, உங்களுக்கு தேவையான வேலை கிடைக்குதான்னு பாருங்க. அதனால யாரா இருந்தாலும் போய் அவங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. அதே மாதிரி அந்த துணி நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னு பாத்துட்டு பண்ணுங்க சரிங்களா. நீங்க எடுத்தேதாகணும்னு எந்த டெய்லரும் சொல்ல போறது இல்லை, அது உங்களோட விருப்பம் அவங்களோட பர்சனல், அதை யாரும் வந்து தலையிட மாட்டாங்க. ஆனா அதை தைச்சு கொடுங்கன்னு சொல்றது நாங்க, நான் சொல்றது எங்ககிட்ட அப்படிங்கிறப்ப நாங்க எங்களால முடியுமா முடியாதா இது வருமா வராதான்னு சொல்றது எங்களோட உரிமை. அதனால அதையெல்லாம் அதுலயும் நீங்க வந்து தலையிட முடியாது சரிங்களா. சோ அதனால தயவு செய்து இந்த மாதிரி வந்து மத்தவங்களோட இதை வந்து எப்படி சொல்ற மத்தவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படி வலிக்குமோ அப்படிதான் அவங்களுக்கும் வலிக்கும் சரிங்களா. உங்களுக்கு எப்படி நேரம் முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த நேரம், அது ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தயவு செய்து இனிமேட்டுக்கு இப்படி பண்றவங்க பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அதை ஒரு ஒரு பிளவுஸ் சும்மா வெறும் பிளவுஸ் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நான் பொறுமையாக அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு அதில் என்ன இது இருக்கு, ஆல்ட்ரேஷன் இருக்கு இல்லை, இதெல்லாம் நானே வாலண்டியாகவும் கேட்பேன். ஸோ அவ்வளோ பொறுமையாக கேட்கறவன் நான், எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்க அந்த எந்த அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க சரிங்களா. எல்லா டெய்லருக்கும் அவங்கவுங்களுக்கு வர ஒவ்வொரு கஸ்டமரும் முக்கியமானவங்க தான், யாரும் யாரையும் வேண்டாம் நல்லா அசால்ட்டாவோ அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க தொழில், அப்படி பண்ணினா அவங்க எப்படி தொழில் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களான்னு தயவு செய்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிசைனும் அப்படித்தான், ஒரு டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டிசைனில் இருக்கிற காசு, இப்போ அந்த டிசைனுக்கு வந்து ஒரு 3,000 தைக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னா அந்த 3,000 கொடுக்க முடிஞ்சா பண்ணுங்க, கொடுக்க முடியாதுன்னா தயவு செய்து பண்ணாதீங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து அக்கா 3,000 2,000 பண்ணி கொடுங்க, அது எப்படிப்பா அந்த 3,000 டிசைனர் 2,000 எப்படி தைச்சு கொடுக்க முடியும், அது ஒரு நியாயமா ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை. ஸோ அப்படியும் கேட்குறீங்க, 3,000 துணியே எனக்கு 2,000 தைச்சு கொடுக்கணும்னு கேட்குறீங்க. அவங்கள வந்து துணி எடுத்துட்டு வந்துருவாங்க, எத்தனை மீட்டர் சொன்னீங்கனாலும் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனால் கூலி மட்டும் கேட்டால் மட்டும்தான் கம்மியாக வந்து பண்ணி கொடுங்க 3,000 ஆகுமா. அப்புறம் சில டிசைன் சொல்லுவோம், கண்ணு இல்லைம்மா இந்த துணியில் இந்த டிசைன் தைக்க வேண்டாமா, நல்லா இருக்காது, ஃபினிஷிங் வராது, இல்லை லுக் வைஸ் நல்லா இருக்காது, இல்லை ஏதாவது ஒரு ரீசன், இல்லை உங்கள் பாடிக்கு இது செட் ஆகாது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு தெரியும் இல்லையா. இவ்வளோ நாள் செய்யறோம்னா அது நம்ம ஒரு டெய்லராக அதை வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக. நான் நிறைய சஜஸ்ட் கொடுப்பேன். அப்போ வந்து அப்போ சொல்லுவேன் இந்த மாதிரி அப்படின்னா உடனே அவங்க அடுத்த கேள்வி, அவங்க போட்டிருக்காங்களே ஏன் எனக்கு மட்டும் நல்லா இருக்காதுங்கிறீங்க, ஏன் இது மட்டும் இதில் மட்டும் அந்த துணியில் தைச்சிருக்கா, எந்த துணியில் தைக்க முடியாதுங்கிறீங்க, ஏன் இதை அப்படி கிராஸ் குவஸ்டின் கேட்கறது. நாம நல்லதுக்கு தான் சொல்கிறோம், இல்லைப்பா இதில் தைச்சா நல்லா இருக்காது, ஃபினிஷிங் வராது, இல்லை லுக் வைஸ் நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு நல்ல இது நமக்கு தெரியறதுனால நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆஹ் அதை எப்படி நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு இந்த அந்த டிசைனை இந்த துணியில் இப்படியே தைச்சு கொடுங்க அப்படின்னா அப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்புறம் எனக்கு காசு வந்தால் போதுன்னு நானும் தைச்சு கொடுத்துட வேண்டியதான். அப்புறம் அது போட்டதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அது நமக்கு தேவையில்லாத விஷயம், அப்புறம் என்னமா இருந்துட்டு போகுது, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும். ஸோ அதனால அப்படியும் வந்து பண்ணிக்க வேண்டியதான். நான் அப்படி எப்பவுமே சொல்ல மாட்டேன், அது அவங்க தைச்சா தைக்கிறாங்க தைக்காட்டி போறாங்க எனக்கு பிடிச்சது, ஆனால் என்னோட வேலையில நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பேன். ஸோ அதனால் நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதோ இல்லை என்ன ரீசனோ கரெக்டாக சொல்லிடுவேன். அப்புறம் அதையும் மீறி இல்லை வேணும் அப்படின்னா அது அவங்களோட பிரியம், அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவேன். ஸோ அதனால் எந்த ஒரு டிசைன், எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ப்ளவுஸிலிருந்து மொத்தத்துக்கும் எந்த ஒரு துணியாக இருக்கட்டும், நீங்கள் டிசைன் வேணும் அப்படின்னா ஒரு பிக்சரில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பிக்சரில் இருக்கிற குவான்டிட்டி, அதாவது துணியோட அளவு எடுக்க முடியுமா, அதில் இருக்கிற ப்ரைஸ் அவங்க சொல்கிற ப்ரைஸ் உங்களால் கொடுக்க முடியுமா, அதை ஃபஸ்ட்டே நீங்கள் கேளுங்க. ஒரு பிக்சரை காட்டி இதில் இருக்கிறது எனக்கு வேணும்க்கா, இது எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு அப்ராச்மெண்ட்டை சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்தரா பேச ஆரம்பிங்க. அப்புறம் அது அவதிலே தெரிஞ்சிரும்னால முடியுமா முடியாதான்னு, முடியாதுன்னா தயசேது உட்றலாம், முடிஞ்சதுனா மட்டும் அதுக்கு அப்புறம் ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணி உங்களுக்கு என்ன டிசைன் அதோட ஆல்டர் பண்ணி எப்படி வேணுமோ அது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. சோ இது நிறைய பேர் இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கு, இது எப்போ தாங்க இதெல்லாம் நிறுத்துவோம், நிறுத்தாது எனக்கு தெரியும், ஏனா ஒரு தொழில் செய்யறப்ப கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும்னு தெரியும். ஆனா நம்ம இப்ப எவ்வளவு knowledge இருக்கு நமக்கு, இப்ப எவ்வளவு நம்ம விஷயங்கள் பார்க்கறோம், எப்படி சொல்றது, காலம் மாறு மாறு இன்னும் எவ்வளவுலாம் விஷயங்கள் நம்ம கத்துக்கறோம், ஆனாலும் கூட ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் இன்னும் நம்ம பழைய ஆளுங்களாவே இருக்கோம், ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கறத என்னோட கேள்வி. நான் பர்சனலா வந்துட்டு எனக்கு இப்ப எங்க வீட்டுல பாப்பா இருக்கா, குட்டியில இருந்தே பாத்தீங்கன்னா சின்ன பாப்பால இருந்தே இப்ப எல்லாரும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கெல்லாம் நம்ம வந்து கிராண்டாலும் ட்ரெஸ் போடுறாங்க இல்லையா, நாங்களாம் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணல. நான் உண்மையாலுமே சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எங்க பாப்பாவோட துணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 600, அதுதான் எனக்கு ஞாபகம், அது அவசரத்துல கடைசி நிமிஷத்துல போய் எடுத்துட்டு வந்தோம். சோ அந்த மாதிரிதான், ஏன்னா நான் இது ஏன் சொல்றேன்னா நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல,
என்னுடைய தகுதி அன்னைக்கு அவ்வளோதான், என்னுடைய நிலைமை என்னால் அவ்வளோதான் அவளுக்கு பண்ண முடிஞ்சுது, அதனால நான் அவளுக்கு எடுத்தேன். இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து காசு பார்ப்போம், காசை பார்த்துட்டு தான் துணி எடுப்போம், எக்காரது கூட துணி எடுத்துட்டு காசை எவ்வளோ நாளும் கொடுக்குற ஆளுங்க நாங்கள் கிடையாது. இன்னுமே நாங்கள் அந்த நிலமையில தான் இருக்கோம். அப்போ எனக்கு தெரியும் இத்தனைக்கும் நாங்கள் டெய்லர் தான், எங்கள் நாங்களே வந்து என்ன வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்க முடியும் தான். நான் நினச்சா வந்து அவளுக்கு 3000 ரூபா போட்டுக்கோட ட்ரெஸ் எடுக்க முடியும், ஆனால் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம தகுதிக்கு என்னவோ அதை தான் நம்ம செய்யணும். ஒருத்தர் போடுறாங்க, நாங்களே நிறைய தைச்சு கொடுக்குறோம், அழகழகாக கிராண்டெல்லாம் தைச்சு கொடுக்குறோம், அப்படிங்கிறதுனால அவளுக்கு நான் வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா அது வளர்ற புள்ள, சீக்கிரம் பத்தாமல் போயிடும். நம்ம அவ்வளோ போட்டு எடுக்கிற அளவுக்கு இன்னும் நம்மளும் பணக்கார மூடாகல. ஸோ நம்ம தகுதிக்கு என்னவோ அதை மட்டும் பண்ணிக்கணும். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். நான் நினச்சேன்னா இப்போ எங்ககிட்ட சாரீஸ் நம்ம நிறைய சேல் பண்ணிட்டு இருக்கோம், சாரீஸ் இருக்குது, என்ன மாதிரியான டிசைன் வேணாலும் நான் ஸ்டிச் பண்ண முடியும். ஆரி ஒர்க்கில் எவ்வளோ கிராண்டாக வேணாலும் என்னால் போட முடியும், ஏன்னா எங்களுக்கு கூலி கிடையாது, வெறும் துணி காசு மட்டும்தான், அதனால் பண்ண முடியும். ஆனாலும் நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த துணி 1 வருஷம் 2 வருஷத்தில் பத்தாம போயிடும். நம்ம என்னதான் நம்ம இதெல்லாம் நம்மளோட காசு, துணி தான், துணி காசு மட்டும்தான் அப்படின்னா கூட அந்த புடவையை சேல் பண்ணால் நமக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அது அந்த பாப்பாக்கு தச்சு அது 2 வருஷத்தில் 10,000 போய் அது போடவும் போறதில்ல, அதை தூக்கி போடும் இல்லை, யாருக்காவது கொடுத்துரும், அது வேற விஷயம். இருந்தாலும் மொத்தம் அது வேஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்ம அவ்வளோ பணக்கார முடியாது எல்லாத்து பண்றதுக்கு அப்படி நான் பண்ணவே மாட்டேன். அவளுக்கு நம்ம ரேஞ்சுக்கு என்னவோ அதை தான், ஆனால் நாங்கள் தான் ஸ்டிச் பண்ணி போடுறோம். நாங்கள் இப்போ இது எடுக்கிறதே கிடையாது, ரெடிமேட் எடுக்கிறதே கிடையாது. எதுனாலும் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு அதை இருக்கிற மாதிரியே நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்குவோம். அதுக்கு கூட மெட்டீரியல் எடுக்கிறது கூட நான் காசு வந்து யோசிப்பேன், இவ்வளோதான் பட்ஜெட், இதுக்கு மேலே அவளுக்கு போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன முடியுதோ அதை தான் பண்ணணும். நான் எத்தனையோ தைச்சு கொடுக்குறேன், எவ்வளோ அழகழகாக தைச்சு கொடுக்குறேங்கிறதுனால அவங்க 4000 ரூபா போட்டு தைச்சிட்டு போவாங்க, நான் அதே 4000 ரூபா போட்டு நாங்கள் தைக்க முடியுமா? நமக்கு அவ்வளோ வசதி இல்லைன்னா அப்போ நமக்கு தேவையானதான் நம்ம செய்ய முடியும். ஸோ அதனால முதல்ல நம்ம நம்மளோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுங்க. அடுத்தவங்க போடுறாங்க, அடுத்தவங்க அவங்க குழந்தைக்கு கிராண்டாக போடுறாங்கன்னு நீங்கள் இது பண்ணாதீங்க. இல்லை இல்லை எடுக்க முடியும், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா போடுங்க, அது உங்களோட விருப்பம், நான் போடவே கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அது உங்கள் காசு போட்டு பண்ணுங்க, அடுத்தவங்களோட காசில் வந்து பண்ணாதீங்க, சரியா? அது சிலர்லாம் துணி கூட எடுத்துட்டு வந்துருவாங்க, எத்தனை நாள் டெய்லர்கிட்ட வந்து தான் கூலி கம்மி சொல்ல கேட்கறது. அப்போ டெய்லர் என்ன, எல்லா டெய்லர்காரங்களும் போகிற வரவிகளுக்கெல்லாம் கம்மி கம்மியாக தைச்சு கொடுத்து அப்புறம் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை கொண்டு போய் என்ன கூடை போட்டு கம்புறதா இல்லை எங்கேயாவது கொண்டு ரோட்டில் விடுறதா? அதை யோசிக்கணும். ஏன் அதை யோசிக்கவே மாட்டேன்? அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் லைஃப் இருக்கு, அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு, அவங்களுக்கும் செலவு இருக்கு, அதுக்காக தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. நாம் எப்படி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம், நம்ம வீட்டுக்காரர் ஏன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு? நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு தானே சம்பாதிக்கிறார், ஓடி ஓடி உழைக்கிறாரு இல்லை? அப்படிதான் நாம் எப்படி வேலைக்கு போகிறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோம்? நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்லது கட்டத்தை பண்ணுறதுக்கு இல்லை சேவிங்ஸ்க்கு, இதுக்காக தானே நம்ம வேலைக்கு போகிறோம். இதே தானே அந்த டெய்லர் கடையில் இருக்கிற அவங்க டெய்லர் கடை நடத்துகிறவங்களுக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரவே வராது. எனக்கு யாரும் ஏமாத்துறவங்க கிடையாது, எல்லாருமே அவங்க அவங்க செய்கிற வேலைக்கு காசு வாங்குவாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தர் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை அவங்களோட ஷாப்புக்கு தகுந்த மாதிரி காசு வாங்குவாங்க. எல்லாமே அப்படி அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு கூலி வாங்குவாங்க. ஸோ அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட தேவைக்காக தான் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்களோ அப்படி தான் அவங்களும். அதனால் தயவுசெய்து உங்களோட தேவைக்கு அடுத்தவங்களோட இதை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, சரியா? எனக்கு உண்மையாலுமே அதை கேட்டதுலேருந்து கோபம், ஏகப்பட்ட கோபம் மனுஷருக்கு அவ்வளோ ஆத்திராத்திரமா வருது. அதனால தான் உண்மையில இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை கஸ்டமர் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிற எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் டெய்லர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் கஸ்டமர்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கஸ்டமர்கிட்ட இல்லை, யாரெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் ட்ரபிள் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டு இன்னொன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு, உண்மையிலே நல்லவங்களாவே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும், சரிங்களா? சரி, ஓகேங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இது ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டெய்லர்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.